ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது மார்ட் பீட்டர். அடுத்து ஐன்ஸ்டீனியன் கிரைட்டீரியா. ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா. எஸ். அடுத்து யூசிங் அடுத்து ஒரு சிம்பிள் டெஸ்ட். ஐன்ஸ்டீன். f(x) இர்ரெடியூசிபிள் இப்பனோலே f(x) + a வும் இர்ரெடியூசிபிள். சப்போஸ் irreducible ZP, then fx is irreducible over Q. The mod p test essential criteria na solluga fx equal to an x power n plus an minus 1 x power n plus etc plus a1x plus a0. Adutha choose p such that p does not divide an. The first leading coefficient p divide பண்ணாது. As p divides an minus 1, p divides an minus 2, etc. p divides a0 and p square does not divide a0. இருந்தா இந்த f of x is irreducible over p. அடுத்து இங்க வந்து நேச்சுரலாவே அந்த இந்த பாலினாமியல் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியலா தான் இருக்கும். இங்க அதே மாதிரிதான் f(x) இர்ரெடியூசிபிள் ஓவர் Q. அது இந்த f(x) இர்ரெடியூசிபிள்னு சொல்றதுக்கு பதிலா f(x) + a இர்ரெடியூசிபிள் நான் பண்ணா போறேன். மூணு டெஸ்ட் சரி a என்னது a நான் கன்வீனியன்ட்டா நம்ம போற நம்பர் தான் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். 8x2 plus 2 இந்த பாலாமி கொடுத்துட்டாங்க. இது வந்து இர்ரெடியூசிபிளா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த பாலாமி கொடுத்துட்டாங்க என்ன பண்றது இர்ரெடியூசிபிள் ஓவர் Q. இப்ப டைரக்டா மாட் பி டெஸ்ட் யூஸ் பண்ணா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? 2 எடுத்து யூஸ் பண்ண முடியாது. 3 யூஸ் பண்ணா 3 யூஸ் பண்ணா என்ன ஆயிரும்? 2x cube plus 2 னு ஆயிரும். இங்க 2 அப்ளை பண்ணுங்க. 3 equal to 3 னு மாட் பி டெஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால இதை வந்து ஃபேக்டர் ஏதாவது மாட் எடுத்தேன் 2x + 2 யாரும் அட்மிட் பண்ணிருக்கீங்க பாருங்க 2x cube plus 2 வந்துருக்கு. இப்போ செட் 3 ல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன 0 1 2 அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 சப்ஸ்டிட் பண்ணா 0 ஆகாது. 1 சப்ஸ்டிட் பண்ணா 2 plus 2 4 1 கிடைக்கும். சோ அப்படியே 0 ஆகல. 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 cube வந்து 8 8 into 2 16 3 மாட் எடுத்தா 1 அப்ப 0 ஆகுது. B இல்ல C ரெண்டுல ஏதோ ஒன்னு இர்ரெடியூசிபிள் அப்படி எழுதவே முடியாது. சப்போஸ் இப்ப நான் எழுதிட்டேன்னா இந்த பி சி ரெண்டுல ஏதோ ஒன்னு யூனிட்டா தான் இருக்கும். அடுத்து பிரைம் எலமெண்ட் டெஃபினிஷன் என்னது? லெட் ஆர் பி an இன்டெக்ரல் டொமைன் ஏ பிலாங்ஸ் டு ஆர் இஸ் செட் டு பி பிரைம். எப்ப பிரைம் சொல்லுவோம்? இஃப் ஏ டிவைட் பி சி தென். இந்த இடத்துல டிவைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஏ டிவைட் பி சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிசியை வந்து என்னால சம் கே டைம்ஸ் ஏ அப்படின்னு எழுத முடியும். அதுக்கு அர்த்தம் கே வந்து ரிங்ல இருக்கிற எலமெண்ட். இந்த இடத்துல டிவிஷன்னா அதுக்கு அதான் அர்த்தம். ஏ டிவைட் பிசி தென் எய்தர்
ஏ டிவைட் பி ஆர் ஏ டிவைட் ஒன்னு இந்த ஏ வந்து பிஏ டிவைட் பண்ணும் இல்ல சிஏ டிவைட் பண்ணும் பிரைம் எலமெண்ட் என்ன பார்த்தோம் பிரைம் எலமெண்ட் இம்ப்ளைஸ் இர்ரெடியூசிபிள் எலமெண்ட் பிரைம் எலமெண்டா இருந்தா அது இர்ரெடியூசிபிளா தான் எப்பயுமே இருக்கும் ஆனா இர்ரெடியூசிபிள் இம்ப்ளைஸ் பிரைம் இந்த ரிசல்ட்டுக்கு நேற்று நாம் ப்ரூஃப் பார்த்தோம் இம்ப்ளைஸ் பிரைம் இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் இது நாட் ஆல்வேஸ் இதுக்கு நாம ப்ரூஃப் ஒன்று ப்ரூஃப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் நாம்னு ஒன்று டிசைன் பண்ணிக்கிறேன் நாம இதுக்கு மேலே பார்க்க போகிற ரிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டூ செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரி இல்லைன்னா செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ செட் ஐ இந்த மாதிரி ரிங்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம் வந்து நான் என்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றேன் என் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரிங் நான் என்ன ரிங் யூஸ் பண்றேனோ அந்த ரிங் இந்த மாதிரி இன்டெக்ரல் ரிங் தான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் போட்டேன் மைனஸ் பி ஸ்கொயர் இன்டூ டி நான் உள்ள போடுற டி அப்படியே எழுதிக்குவேன் இது இந்த ப்ராடக்ட பொறுத்து இந்த ஹோமோமார்பிசம் மாதிரி ஆக்ட் ஆகும் அடுத்து n of x equal to 0 then only x equal to 0 இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டி ஓகே நான் நேற்று என்ன பார்த்தேன்னா செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ இதுல வந்து ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து இர்ரெடியூசிபிள் பட் நாட் பிரைம் இது மட்டும் இல்ல இந்த மாதிரி எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இந்த ஃபார்ம்ல எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் நான் இப்ப யூஸ் பண்ற ப்ரொசீஜர்ல தான் கால் பண்ணும் இர்ரெடியூசிபிள் பட் நாட் பிரைம் சொல்லி சொல்லணும் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ இர்ரெடியூசிபிள் என்னன்னு சொல்லணும் ஏ வந்து எப்ப இர்ரெடியூசிபிள் சொல்லுவேன் அந்த பிசின்னு எழுதிக்கிட்டு பிசி ரெண்டுல ஏதோ ஒன்னு யூனிட்னு சொன்னா போதும் இந்த ரிங்ல யூனிட் எலமெண்ட் என்ன அது ஒன்னு மைனஸ் ஒன்னு தான் யூனிட் எலமெண்ட் இந்த செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீல வந்து ஒன்னு மைனஸ் ஒன்று தான் யூனிட் எலமெண்ட் இப்ப நான் இந்த ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து இர்ரெடியூசிபிள்னு எடுத்து இர்ரெடியூசிபிள் நான் ப்ரூவ் பண்ணோம் அதுக்கு முதல்ல இப்ப இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் பிசியும் அதாவது ஏ பிலாங்ஸ் டு ஆர் பியும் சியும் ஆர்ல இருக்கிற எலமெண்ட் தான் இந்த இடத்துல ரிங் என்னது செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ கூட இங்க இருந்து எடுத்த எலமெண்ட் தான் இங்க இருந்து எடுத்த எலமெண்ட் எல்லாம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் அது இது ஒரு எலமெண்ட் சி பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இது ஒரு எலமெண்ட் இப்போ அந்த நாம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன் நாம் அப்ளை பண்ணனா என் ஆஃப் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் நான் ப்ரூவ் பண்றேன் இது ஈஸி தான் இது நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் நாம் இந்த நாமோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் நாம இங்க அப்ளை பண்ணனா அது ரெண்டு ரெண்டு இங்கே அப்ளை பண்றோம் நாம அப்ளை பண்ணனா என்ன ஆயிரும் என் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ் டு என் ஆஃப் ஒய் அந்த ஃபார்ம்ல இப்போ இங்க அப்ளை பண்ணா ஒன் ஸ்கொயர் மைனஸ் இங்க கோஎஃபிஷியன்ட் என்னது ஒன்னு இருக்கு ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் அது இங்க சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது என்ன ஆகும் ஒன்னு மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் மாறிடும் ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் மாடுல ஃபோருக்கு மாடுல சென்றால் எடுக்கணும் ரொம்ப அது இங்க என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் எல்லாமே பாசிட்டிவ் அதனால மாடுலஸ் நான் போடணும் அது இங்க சி ஸ்கொயர் பிளஸ் த்ரீ டி ஸ்கொயர் இந்த டேர்ம் என்னவா மாறிடுச்சு இது ஏவும் ஒரு இன்டீஜர் பியும் ஒரு இன்டீஜர் த்ரீயும் ஒரு இன்டீஜர் ஸோ டோட்டலா இது ஒரு இன்டீஜர் இதுவும் ஒரு இன்டீஜர் இந்த ஃபோர் கொடுத்துருக்குன்னா இந்த இங்க என்னென்ன பாசிபிலிட்டி ஒன்னு இங்க ஃபோர் இங்க ஒன்னு
இல்ல இங்க ஒன்னு இங்க ஃபோர் இல்ல இங்க டூ இங்க டூ இது தவிர வேற ஏதாவது பார்த்து பண்ணி கிடைக்குமா ஃபோர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஆனேந்திரன் வேற எதுவும் இருக்காது வேற எதுவும் இருக்காது இது இருக்கான்னு செக் பண்ணுவோம் டூ டூ இது இருக்கான்னு செக் பண்ணுவோம் டூ டூனா என்ன அர்த்தம் ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க இங்க வந்து இன்டிஜர் இங்க எந்த இன்டிஜர் போட்டாலும் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும் பாசிட்டிவா மாறிடும் இப்போ இங்க நான் ஜீரோ தவிர வேற எது போட்டாலும் டூவோட பெரிய நம்பரா இது மாறிடும் ஈக்கு நான் ஜீரோ தவிர வேற எந்த இன்டிஜர் போட்டாலும் டூவோட பெரிய நம்பரா மாறிடும் இப்போ இங்க நான் என்னதான் போட்டாகணும் பீக்கு ஜீரோ ஜீரோ தான் போட்டாகணும் அப்ப பிக்கு ஜீரோ போட்டேன் இது போயிடு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏக்கு நான் என்ன நம்பர் போடணும் ரூட் டூ ரூட் டூ இன்டிஜர் கிடையாது இல்ல ஸோ வந்து இந்த மாதிரி என்னால டூ டூன்னு ஃபேக்டரே பண்ண முடியாது ஓகேவா அது இந்த கேஸை அடுத்து விட்டுருலாம் அடுத்து இந்த கேஸ் எடுத்துக்கலாம் அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இந்த கேஸ் எடுத்தா அதான் நடக்கும் ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் வந்து ஒன்னா மாறிடும் ஒன்னா இருக்கு அப்படின்னா இங்க பி ஸ்கொயர் என்ன வருது பி ஸ்கொயருக்கு ஜீரோ தவிர வேற எந்த இன்டிஜர் போட்டாலும் எனக்கு ஒன்ன விட பெரிய நம்பர் கிடைக்கும் ஏன்னா இங்க ஒன் போட்டாலே த்ரீ ஆயிரும் இப்ப அடுத்து இங்க இங்க பாருங்க இங்க வந்து ஜீரோ தவிர வேற எந்த நம்பர் போட்டாலும் சப்போஸ் இங்க ஒன் போடுற த்ரீ கிடைக்குதுன்னா இங்க இங்க ஏதாவது ஒரு நம்பர் வச்சு நான் மைனஸ் பண்ண ட்ரை பண்ணணும் ஆனா இங்க மைனஸ் பண்ற மாதிரி நம்பர் இல்லை இதுவும் பாசிட்டிவ் நம்பரா இருக்கு இப்போ பிக்கு ஜீரோ ஒன்னு தான் ஒரே சாய்ஸ் பிக்கு ஜீரோ போட்டா ஏவோட சாய்ஸ் என்ன மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஸோ அப்ப நான் என்ன எழுதிருக்கேன் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து ஏ பிளஸ் பி ரூட் மைனஸ் த்ரீ அப்படின்னும் சி பிளஸ் பி ரூட் மைனஸ் த்ரீன்னு எழுதிருக்கேன் ஸோ இங்க இந்த நம்பர் என்னவா மாறுது பி ஜீரோ ஏ வந்து பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டுமே யூனிட் தானே ஏன்னா மைனஸ் ஒன்னோட இன்வெர்ஸ் என்னது மைனஸ் ஒன்னே ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்னே ரெண்டு எலமெண்ட்டுமே இதே மாதிரிதான் அங்கேயும் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த கேஸ் எடுத்தா இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம் இதை யூனிட் சொல்லிடலாம் நான் வந்து ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ ஏ பின்னு ரெண்டு எலமெண்ட் வச்சு எழுதுன அப்படின்னா ரெண்டுல ஏதோ ஒன்னு யூனிட்டா தான் இருக்கும் இது வந்து என்ன சொல்லலாம் ஸோ ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ இர்ரெடியூசிபிள் இர்ரெடியூசிபிள் டெஃபினேஷன் எதுல இருந்து சொல்றோம் பாலினாமியல் இர்ரெடியூசிபிள் அதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை ஜெனரலைஸ் பண்ணி என்ன கிடைக்கும் என்னது எழுதிருக்கேன் ஒன்னு பிஏ டிவைட் பண்ணும் இல்ல ஏ வந்து சிஏ டிவைட் பண்ணும் ரெண்டுல ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுங்க ஆமா தானே சப்போஸ் பிரைம் எடுத்துக்கிறேன் அப்ப இந்த ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ டிவைட் டூ
இவருக்கும் யாருக்கா டவுட் இருக்கா, இவருக்கும் யாருக்கா டவுட் இருக்கா தெரியல. உதாரணத்துக்கு அந்த மாதிரி இப்ப நான் இந்த ஏவை வந்து கேபின்னு எழுதிட்டேன், இந்த பி வந்து ஏவை டிவைட் பண்ணும், பி என்ன ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் டிவைட் பண்ணும். நான் இப்ப ஃபோரை வந்து ஏன்னா பிரைம் நான் செக் பண்ணும், அப்ப இந்த ஃபார்ம்ல இருந்தா தான் நான் பிரைம் செக் பண்ண முடியும், ஏ டிவைட் பிசி. இந்த ஃபார்ம்ல தான் அடுத்து ஏ வந்து சியை டிவைட் பண்ணுறதா சியை டிவைட் பண்ணுறதா நான் செக் பண்ண முடியும். ஃபோரை வந்து நான் டூ இன்ட்டு டூ எழுதிக்கிறேன், டூ இன்ட்டு டூ ஃபோர் எழுதலாம்ல அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ சப்போஸ் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து பிரைமா இருந்தா இந்த டூவை வந்து டிவைட் பண்ணணும், எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் டிவைட் பண்ணி நான் டூ என்ன எழுதிடலாம், சம் கே டைம்ஸ் இதோட மல்டிபிளா இருக்கும், ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இதோட மல்டிபிளா இருக்கும். ஒரு ஃபைவ் டிவைட் டென் அப்படின்னா நான் டென் என்ன எழுதலாம், டூ இன்ட்டு ஃபைவ் எழுதுறேன். இதான் நான் ரெண்டு மூணு டைம் அப்ளை பண்றேன், அவ்வளவுதான், வேற எந்த புதுசா எதையும் அப்ளை பண்றேன். சென்ட்ரலா ஏ பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி, இது வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ங்கிற நம்பரை டிவைட் பண்றேன், எக்ஸ வந்து இந்த ஃபார்முலா இருக்கு சொல்லி எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து டூவை டிவைட் பண்ணிடுச்சு, ஸோ நான் வந்து டூவை வந்து இந்த ஃபார்ம்ல எழுதிட்டேன். இது யாருக்கா டவுட் இருக்கா, திருப்பி நான் நாம் அப்ளை பண்ணுவேன், ஓகேவா? இதுல டவுட் இருக்கா, டவுட் இருந்தா கேளுங்க. திருப்பி நான் நாம் அப்ளை பண்ண போறேன், நாம் ஆஃப் டூ. இங்க நாம் அப்ளை பண்ணா என்ன ஆயிரும், மைனஸ் ஜீரோ ஸ்கொயர் போட்டா எல்லாமே ஜீரோ ஆயிரும், எல்லாம் ஜீரோ. இங்க என்ன அப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்டூ மைனஸ் டூ. அடுத்து இங்க என்ன அப்ளை பண்ணா ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர், இங்க ஒன் பிளஸ் த்ரீ. இது பாசிட்டிவ் நம்பர் தானா, இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அதனால நான் பிராக்கெட் எழுதி. அப்ப இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் என்னவாதா இருந்தா ஒண்ணு, இங்கே ஃபோர் இங்கே ஃபோர் வந்துருச்சு, இந்த நம்பர் என்னவா, இது ஒரு இன்டீஜரு, இது என்ன நம்பரா இருந்தா ஒண்ணு, ஒன் ஒன்னா தான் இருந்தா ஒண்ணு, ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பி ஸ்கொயர் வந்து ஒன்னா தான் இருந்தது. அப்ப ஏவோட வேல்யூ என்னவா இருந்தா ஒண்ணு, ஏவோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் அதேதான் இது ஒரு கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் எதனால வந்தது, நான் இந்த வந்து டிவைட் பண்ணணும்னு எடுத்ததுனால வந்தது. சோ த 1 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 இஸ் நாட் ரைட். செட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 இதுல வந்து 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 இஸ் இர்ரெடியூசபிள் பட் நாட் ரைட்.
இதுல இந்த எலமெண்ட் டென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ்ல இந்த எலமெண்ட் எடுத்துக்கலாம் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து பிரைம் ஆப்ஷன் பி வந்து இட்ஸ் இர்ரெடியூசபிள் பட் நாட் பிரைம் பிரைம் அண்ட் இர்ரெடியூசபிள் இந்த மூணு ஆப்ஷன்ல எது கரெக்ட் இர்ரெடியூசபிள் பட் நாட் பிரைம் எப்படி எப்படி கெஸ் பண்ணீங்க இத கரெக்ட் என்ன இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீக்கு பார்த்தோம் இப்ப இங்க சிக்ஸ் வந்துருக்கு அப்ப இங்க என்னென்ன வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஒன்னு சிக்ஸ் சிக்ஸ் ஒன்னு த்ரீ டூ இல்ல டூ த்ரீ இது ரெண்டுல ஏதோ ஒன்னு வரதா இது ரெண்டுல ஏதோ ஒன்னு வரதா சான்ஸ் இருக்கு சப்போஸ் இது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ இப்படி வரணும்னா பி ஸ்கொயர் என்னவா இருந்தா அவங்க பி ஸ்கொயர் ஜீரோவா தான் இருந்தாலும் வேற வழியே இல்ல பி ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்னோ பிளஸ் ஒன்னோ எழுதி போட்டாலும் என்ன ஆயிரும் ஃபைவ் விட பெரிய நம்பர் கொடுத்துரும் த்ரீ விட பெரிய நம்பர் கொடுத்துரும் அதனால நான் பிக்கு ஜீரோ ஒன்று தான் கொடுத்தாகணும் அப்ப ஏக்கு என்ன கொடுத்தாகணும் ஜீரோ அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ அப்ப ஏட வேல்யூ என்ன ரூட் த்ரீ வந்து இன்டிஜரே இல்ல அப்ப இதுவும் கிடையாது இதே ஆர்குமெண்ட் தான் இதுவும் கிடையாது சோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சப்போஸ் இதுன்னு எடுத்துக்கிறேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இது திருப்பி அதே தான் பி ஸ்கொயர் வந்து ஜீரோவா தான் இருந்தாகணும் அப்பதான் எனக்கு ஒன் கிடைக்கும் ஏட வேல்யூ என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் இப்படி பார்த்தா இது என்னவா மாறிடும் யூனிட்டா மாறிடும் ஒன்னு த்ரீ வந்து ஒன் பிளஸ் ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இப்ப இது பிரைமா இல்லையா செக் பண்ணும் ஒன் பிளஸ் ஸ்கொயர் ஆஃப் பிரைம் இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா இது ஃபால்ஸ் இது பிரைம் கிடையாது பிரைம் டெஃபினிஷன் என்ன ஏ டிவைட் பிசினா எழுதிக்கிட்டேன் எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம்
a plus b square root of minus 5 into 1 plus square root of minus 9. இப்ப நாம அப்ளை பண்ணா இங்க என்ன ஆயிரும்? ஸ்கொயர் ஆயிரும், 9 ஆயிரும். இங்க நான் minus 5 fix ஆயிரும். ஓகே, இப்ப இந்த a square plus b 5b square என்ன வார்த்தை ஆகணும்? இங்க 6 இங்க 9 இருக்கு, இங்க என்ன நம்பர் கிடைக்கணும்? இது வந்து ஒரு இன்டிஜர், ஏன்னா ஒரு இன்டிஜர், பி ஒரு இன்டிஜர், இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இன்டிஜர். என்ன நம்பர் கிடைச்சா 9 கிடைக்கும். இல்ல இல்ல, அப்ப ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 1 போட்டா இங்க 9 ஆயிரும். இங்க 6 இருக்கு, 9 இன்டு 6 இங்க 9 ல இருக்கு. ரெண்டு நம்பரும் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு 9 கிடைக்கும். இன்டிஜர் கிடைக்கும், இன்டிஜர் சான்ஸ் இருக்கா? விட்டுட்டோம். என்னது எழுதணும். கிடையாது. கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து பிஐடி கொடுத்துட்டு ஒரு எலமெண்ட் இர்ரெடியூசிபிள் பட் நாட் பிரைம் கொடுத்தாங்கன்னா தப்பு. இர்ரெடியூசிபிளா இருந்தா பிரைமா இருக்கும், பிரைமா இருந்தா இர்ரெடியூசிபிள். ரெண்டு டெஃபினேஷனுக்கும் வேற வேற அர்த்தம் கிடையாது. எப்ப பிஐடியா இருந்தா
என்னால இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் UFD for every A belongs to R. Yeah, எந்த எலமெண்ட் ஏ எடுத்தாலும் ஏ வேணாலும் இப்ப எழுத முடியும். ஆர் ஒன், ஆர் டூ, எக்ஸெட்ரா, ஆர் த்ரீ. வேரி குட். ஆர் ஐ ஆர் இர்ரெடியூசபிள். அந்த எபோவ் ரெப்ரசன்டேஷன் ஸ்டார் எந்த எலமெண்ட் ஏ கொடுத்தாலும் ஒரு இன்டெக்ரல் டொமைன்ல எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் அதை வந்து யூஎஃப்டின்னு எப்ப சொல்லுவோம்னா அதை வந்து என்னால இப்படி ஃபேக்டர் பண்ணி எழுதிட முடியும். எல்லா எலமெண்ட்டும் இன்ட்ரடியூசிபிளா இந்த கரெக்டர் இந்த ஆர் ஒன், ஆர் டூ, எக்ஸெட்ரா, ஆர் த்ரீ எல்லாமே இன்ட்ரடியூசிபிளா எழுத முடியும். இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்து யூனிக். எப்பனா இந்த இந்த மாதிரி ரீஆர்டரிங் பண்ணாத அப்படின்னா ஏன்னா இங்க செட்டெக்ஸ்ல வந்து இர்ரெடியூசிபிள் எலமெண்ட் பிரைம். ஏன்னா பாலினாமியல்ல நம்மளுக்கு ஒரே டெஃபினிஷன் தான் பார்த்தோம், இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் மட்டும் தான் பார்த்தோம். ஏன்னா பிரைம் டெஃபினிஷன் அதே தான், அதனாலதான் அந்த இடத்துல இர்ரெடியூசிபிள் பிரைம் எல்லாமே சேம் தான். இப்ப பிஐடிக்கும் யூஎஃப்டிக்கும் என்ன ரிலேஷன்? ஆர் இஸ் பிஐடி. அப்படின்னா நாம என்ன சொல்லிடலாம், இங்க ஒரே ஒரு எக்ஸாம் டேஷ் தான் போடுறேன், சிக்ஸ் தான் போடுறேன். இதுல இருந்து என்ன சொல்லலாம், இர்ரெடியூசிபிள் ஒன்லி பிரைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆர் பிஐடியா இருந்தா இந்த ரிசல்ட் ட்ரூ, இந்த ரிசல்ட் ட்ரூவா இருந்தா இது என்னன்னு சொல்லிடலாம், யூஎஃப்டின்னு சொல்லிடலாம். அப்ப இந்த ரெண்டுல இருந்து என்ன சொல்லலாம், பிஐடி இம்ப்ளைஸ் யூஎஃப்டி. PID-ஆ இருந்தா அது UFD-ஆ இருக்கும். பட் UFD need not be PID. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ZX. ZX வந்து ஒரு UFD. அந்த பாலினாமியல்ஸ் நான் யூனிக்கா ஃபேக்டர் பண்ணி எழுதிடுவேன். ஆனா இது வந்து நாட் PID. பிரைம் எலமெண்ட், இர்ரெடியூசிபிள் எலமெண்ட், அந்த ரெண்டு எலமெண்ட்டுமே வந்து அந்த ரெண்டு எலமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரிங்ஸ் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போதைக்கு PID-யும் UFD-யும் பார்த்தாச்சு. அடுத்தது நான் வந்து இந்த F வந்து ஃபீல்டு, FX என்னென்ன யூஸ் பண்ண,
லெட் ஐ பி அண்ட் ஐடியல்னு மாடல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன சொன்ன ஞானேந்திரன்? அந்த ஃபீல்டு இருந்தாலே அந்த ஐடியல் வந்து 1-0 இருக்கும். இல்ல இல்ல எஃப் ஃபீல்டு, நான் இப்ப எஃபெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எஃபெக்ட்ஸ் தான் பிஐடி சொல்லணும். எஃபெக்ட் ஃபீல்ட் எல்லாம் கிடையாது. எஃபெக்ட் வந்து நிகழ்ந்தான். எஃபெக்ட் வந்து ரீச் டிகிரி கரெக்ட். ரீச் டிகிரி பாலினம். இங்க எனக்கு என்ன இருந்தது, டிகிரிங்கிற ஃபங்க்ஷன் இருந்தது. இந்த டிகிரிங்கிற ஃபங்க்ஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? ஃபர்ஸ்ட் லீஸ்ட் டிகிரி ஐல வந்து எஃப் தான் லீஸ்ட் டிகிரி, மோனிக் பாலினம் வந்து சூஸ் பண்ணிட்டேன். எஃப் லீஸ்ட் லீஸ்ட் டிகிரி மோனிக் பாலினாமி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன யூஸ் பண்ண, அடுத்து ஜி பிலாங்ஸ் டு, ஜி ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அடுத்து என்ன இது யூஸ் பண்ண, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண? டிவிஷன் அல்காரிதம். இது யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப இதை எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணி என்ன சொல்லிட்டேன், ஜிஎக்ஸ் ஈக்குவல் டு சம் கியூஎக்ஸ் இன்டு எஃபெக்ட் பிளஸ் ஆர் எக்ஸ். இந்த ஆர் எக்ஸோட டிகிரி வந்து என்னன்னு அந்த ஐடியல்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்து இதோட மல்டிபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிவிஷனல் கார்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ரெண்டு மட்டும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரிங் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்க போறேன். அந்த ரிங்க்கு பேர் யூக்ளிடியன் டொமைன் பேர் இருக்கு. ஏன்னா யூக்ளிட் தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ணது. இதெல்லாம் யூக்ளிடோட பாஸ்புலேட். யூக்ளிடோட பாஸ்புலேட்ல ஒண்ணு நேச்சுரல் நம்பருக்கு வந்து, நேச்சுரல் நம்பருக்கு ஒரு வெள்ளாடர் செல், அது ஒரு யூக்ளிட் சொன்ன ஒரு செல். அடுத்து இந்த டிவிஷனல் கார்டனும் ஃபுல்லா, அதாவது இந்த ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா அவர் சொல்லல, அவர் சொன்னதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. R to natural number union 0. ஏன்னா இந்த டிகிரி பாலினாமியல் இல்ல, டிகிரிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தானே. நேச்சுரல் நம்பர் வந்து ஜீரோக்கு போற மாதிரி ஃபங்க்ஷன். டிவிஷனல் கார்டு நீங்க எப்படி சொல்லலாம், இந்த ரிங்ல வந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம், ஜிஇ எஃப் அப்படின்னு. இது வந்து பாலினாமியல் இல்ல, இப்ப எஃப்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஜிங்கிறது ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன்னா டிவிஷனல் கார்டு நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஜி ஈக்குவல் டு சம் கியூ இன்டு எஃப் பிளஸ் ஆர் வேர் டி ஆஃப் ஆர் பாலினாமியலோட டிகிரி எப்படி இன்டிஜர் டிகிரியா தான் இருக்கு, ஜீரோ பாலினாமியல் அதாவது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரி. ஓகே, அடுத்தது என்ன வந்து ஆர் ஹேஸ் டிவிஷனல் கார்டன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் டூ அண்ட் ஆர் பிளஸ் பி ஈக்குவல் டு டூ ஏ பிளஸ் ஆர். இந்த ஆரோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஆர் வந்து ஒன்று ஜீரோவா இருக்கணும். இல்லைன்னா அந்த டிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டி ஆஃப் ஆர் வந்து லெஸ் தென் என்ன பண்ணும் PID வந்து contained in UFD. அடுத்து ஃபீல்டுக்கு எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஃபீல்டு வந்து எல்லாத்தோட சின்னது. ஃபீல்ட் இஸ் ஸ்மாலஸ்ட் செட். கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட். இந்த UFDங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூக்ளிடியன் டொமைன்.
ஸ்பெகுலேட்டிவ் டொமைன்னாலே அது பிஐடியா மாறிடும். ஸ்பெகுலேட்டிவ் டொமைன் சொன்னா பிஐடி பெர்டிகுலர். நான் ஒரு பிக்சர் ஒண்ணு வரைய போறேன், அந்த பிக்சர் ஞாபகம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெறும் ரிங், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வெறும் ரிங். அடுத்தது கமுடேட்டிவ் ரிங், அடுத்த இந்த ரிங் வந்து கமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. வெறும் ரிங், அடுத்து இந்த ரிங் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங், இது கம்யூட்டேட்டிவ் ரிங் யூனிட்டி. அடுத்து இதுக்குள்ள அடுத்து என்ன பார்த்தோம், இன்டெக்ரல் டொமைன். அடுத்து என்ன பார்த்தோம், பிஐடி. ஓகே, பிஐடி பார்த்தோம், ஆனா நாம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், பிஐடி இம்ப்ளைஸ் யூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அடுத்து 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 இன்க்ளூடியன் டொமைன். ஏன்னா இன்க்ளூடியன் டொமைன் எல்லாம் பிஐடிஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்க்ளூடியன் டொமைன் அதுக்குள்ளதான் ஃபீல்ட், இதுதான் ஃபீல்ட். இப்ப இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பாக்கலாம். எப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ரிங்கா இருக்கணும், இங்க இருக்கிறது எல்லாமே ரிங், இங்க இருக்கிறதெல்லாம் கமுடேட்டிவ் ரிங், வெளியே இருக்கிறதெல்லாம் ரிங், இங்க இருக்கிறதெல்லாம் கமுடேட்டிவ் ரிங், இங்க இருக்கிறதெல்லாம் என்னது கமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. இப்ப நான் இங்க ஒரு எலமெண்ட் போட்டேன்னா அது இன்டெக்ரல் டொமைன்ல இருக்க கூடாது, கமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியா இருக்கணும். அப்ப எலமெண்ட் எம் டூ ஆர் மைனஸ் ஐடென்டிட்டி, அதாவது மேட்ரிக்ஸ்ல இருந்து ஐடென்டிட்டி மட்டும் எடுத்துட்டேன். இது வெறும் ரிங் தான், இதுல ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இல்ல, இது கம்யூட்டேட்டிவ் ரிங் கிடையாது. ஓகே, அடுத்து கம்யூட்டேட்டிவ் ரிங் எக்ஸாம்பிள் வந்து 2z, plus, dot. அடுத்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன போடலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து z6, plus, dot. ஏன்னா z6 இன்டெக்ரல் டொமைன் இல்ல, அதனால ஏன்னா இங்க 2 3 நான் ப்ராடக்ட் பண்ணா 0 கிடைக்கும். z6, plus, dot. அடுத்து இன்டெக்ரல் டொமைன் எக்ஸாம்பிள் என்னது, இன்டெக்ரல் டொமைன் என்ன எக்ஸாம்பிள், z, plus, dot. ஓகே, போலாம். ஓகே, z, plus, dot. ஏன்னா z, plus, dot போட்டா அது UFD-யும் கூட, அதனாலதான் நான் அது சொல்ல. வேற இங்க என்ன போடலாம்னா Z of x. ZX. ZX வந்து UFD, ஆனா அது PID இல்ல.
பிஐடி ஆனா ஈக்விடென்ட் டொமைனா அன்லிமிட்டட் ஆக இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு ஆனா அது வந்து டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பிஐடி ஆனா அது ஈக்விடென்ட் டொமைனா இல்லாத மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க என்ன ஆனா அது இன்க்ளூடென்ட் டொமைன் கிடையாது அது என்ன ஒரு மட்டும் தான் நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் இங்க இருக்க ஒரு எலமெண்ட் எழுதிருக்கேன்னா இது இந்த செட்ல இருக்காது அப்படிதான் நான் எலமெண்ட் எழுதிருக்கேன். இன்டெக்ரல் டொமைன் ஐடி எழுதிருக்கேன் நீங்க ரிலேஷன் எப்படி எழுதலாம் ஃபீல்ட் வந்து எதுக்குள்ள இருக்கும் ஸ்டூடண்ட் டொமைன்குள்ள இருக்கும் ஸ்டூடண்ட் டொமைன் எதுக்குள்ள இருக்கும் பிஐடிக்குள்ள இருக்கும் பிஐடி எதுக்குள்ள இருக்கும் யூஎஃப்டிக்குள்ள இருக்கும் யூஎஃப்டி எதுக்குள்ள இருக்கும் இன்டெக்ரல் டொமைன்குள்ள இருக்கும் இன்டெக்ரல் டொமைன் வந்து சிஆர்யூக்குள்ள இருக்கும் சிஆர்யூ ஆர்யூக்குள்ள இருக்கும் set square root of d ufd if and only if d equal to minus 1 or minus 2. நான் இந்த minus 3ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண minus 3 minus 5 அதெல்லாம் வந்து ufd னா என்ன அர்த்தம் பிரைம் எலமெண்ட்டும் இரட்டைசிபிள் எலமெண்ட்டும் சேமா இருக்கணும். ஆனா இங்க வந்து இந்த minus 2 minus minus 1 minus ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் யூஎஃப்டியா இருக்கும் இது எதுவுமே யூஎஃப்டியா இருக்கா இந்த டிக்கு மைனஸ் ஒன்னு மைனஸ் டூ போட்டா யூஎஃப்டி இது எது போட்டாலும் உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும் ஒரு எலமெண்ட்டை அது இவ்வளவு டிசிபிளா இருக்கும் ஆனா வந்து அது டைமா இருந்தாலும் is prime. Okay, முதல்ல இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனா இப்போ ஒண்ணு எல்லா எலமெண்ட்டும் யூனிக்கா ஃபேக்டர் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணலாம். இல்லைன்னா இன்ரெடியூசிபிள் டெஃபினேஷனும் பிரைம் டெஃபினேஷன் அந்த சேம் அப்படின்னு திங்க் பண்ணலாம். நாளைக்கு வந்து அசைன்மெண்ட் ஏன்னா என்னன்னா எப்படி ப்ரூஃப் இருக்கல் ட்ரை பண்ணு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. டூ வந்து இந்த ரிங்ல வந்து ப்ரைமா இல்லையா? எழுதிட்டேன் கிடையாது. இர்ரெடியூசிபிள் டெஃபினிஷன் சேம். டூ ரெடியூசிபிள் அதனால வந்து பிரைமா இருக்க முடியாது. டூ வந்து பிரைம் கிடையாது இந்த ரிங்ல. த்ரீ பிரைமா இருக்க முடியுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் நான் அங்கேயும் மாத்தி எழுதுகிறேன். எல்லாம் ஒன்றுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபைவ்.
த்ரீ அப்புறம் சொல்லுங்க, ஃபைவ் சொல்லுங்க. ரெடியூசபிளா ரெடியூசபிளா பிரைமா இல்லையா? வேற யாராவது சொல்றீங்களா? என்ன பண்றீங்க மீதி எல்லாரும்? சசிகுமார் ஞானேந்திரன் நான் வொர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஆ ஓகே. நான் வெச்சு வொர்க் அவுட். ஆ ஓகே. மைனஸ் போட்டா என்ன கிடைக்கும்? அவ்வளவுதானா? 2 பிளஸ் ஐ 2 மைனஸ் ஐ இரண்டு ப்ராடக்ட் பண்ணா 5. ரெண்டுமே யூனிட் கிடையாது, ஸோ இது பிரைம் கிடையாது. இர்ரெடியூசபிள் இல்ல, இது ரெடியூசபிள். ரெடியூசபிள் அதாவது இர்ரெடியூசபிள். ரெடியூஸ் ஆயிடுச்சு. 3க்கு செக் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ண அந்த நாம் கண்டிஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணும். எப்படி செக் பண்ணலாம்? சப்போஸ் 3 ரெடியூசபிள் எடுத்துக்கலாம். 3 வந்து இந்த இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 அடுத்தது சி பிளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இப்போ நாம் அப்ளை பண்ணா இங்க என்ன ஆயிரும்? 9. இங்க நாம் அப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாடுலஸ். இங்க சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாடுலஸ். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அடுத்து சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். இப்ப 9 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 9 1 1 9 3 3 இது ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால இந்த மாடுலஸ் தான் வேணாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்ப எழுதி பாருங்க. அதனே எழுதிக்கிறேன். என்னவா இருக்கும்? பிக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. இதுல ஜெட் ஐல வந்து 4
யூனிட்ஸ் இருக்கு, 1 மைனஸ் 1 ஐ மைனஸ் ஐ. ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு மைனஸ் 1 1. ஸோ 1 யூனிட் தான், ஐயும் யூனிட் தான், மைனஸ் ஐயும் யூனிட் தான். 4 யூனிட் இருக்கு, கிடைச்சது எல்லாமே யூனிட் தான். ஸோ வந்து 3 இஸ் இர்ரெடியூசபிள். ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். எஃபெக்ட் வந்து ஒரு பாலினாமியல் இருந்து, இப்ப நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் இங்க இருக்கு, எஃபெக்ட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இர்ரெடியூசபிள் இருந்தா மாட் ஐடியல் ஜெனரேட்டட் பை, இதுக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்க புக்ல பாருங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு அசைன்மெண்ட், ஒன்னு இது, இன்னொன்னு வந்து இந்த ஜெட் ஜெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டி is UFT, if and only if d equal to 1 or 2. If minus, if plus 4 to 9, d equal to minus 1 or minus 2. The two problems, the two assignments, the things for you. If you have one break, you will break all the things that you have to revise. 4-4, 7 o'clock. If you have a ring theory, அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, நான் லீனியர்ஸ் குரால ஒரு பார்ட் வரைக்கும் போவேன், அப்புறம் ஃபீல்டு கண்டினியூ பண்ணிக்குவேன், அப்புறம் ஃபீல்டு முடிச்சு திருப்பி லீனியர்ஸ் குரால ஃபுல்லா பார்ப்போம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிசல்ட் டைரக்ட் ரிசல்ட்டா தான் கேட்பாங்க நிறைய இடத்துல, ஆனா படிச்சு நல்லது.